ஜெய சங்கர சர்வேஷ சாம்ப சதா சிவா விஸ்வேஷ அருணாச்சல சிவ லிங்கேஷ ஆனந்த தாண்டவா கௌரீச அருணாச்சல சிவ லிங்கேஷ ஆனந்த தாண்டவா கௌரீச
ஜெய சங்கர சர்வேச சாம்ப சதா சிவ விஸ்வேச அருணாச்சல சிவ லிங்கேச ஆனந்த தாண்டவ கௌரீச சதா சிவா விஸ்வேசா அருணா
கட்டாட்சர சிவலிங்கேசா, ஆனந்த தாண்டவா கௌரீசா. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு வட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி பகுதியில் மகாலட்சுமி நகர் நகரில் ஏறுதலுள்ள இந்த தேவி கர்மாரியம்மன் மிக சிறப்பான ஒரு அம்பன். இந்த அம்பாலை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணும்பொழுது காஞ்சி மகா பெரியவருடைய ஆசீர்வாதம் வாங்கி 1987 வருஷம் இந்த ஆதி அம்பாலை இங்கே பிரதிஷ்டை பண்ணோம். கிட்டத்தட்ட 20 வருஷம் அந்த அம்பால் தான் எங்களுக்கு எல்லாம் செய்திருந்தது. அதுக்கப்புறம் அம்பாலினுடைய உத்தரவு பிரகாரம் அம்பாலை கொஞ்சம் பெருசாகணும்னு உத்தரவு வந்ததுனால சில பேர் அம்பாள் எடுத்த உடனே கொண்டு போய் கடலில் விட்டுருவாங்க. நாங்கள்லாம் கடலில் விடுறதில்லை. இங்கேயே மறுபடியும் நாங்கள் பூஜை பண்ணி அதை ஆதி அம்பாலாக இங்கே வச்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் அம்பாளுடைய உத்தர பிரகாரம் தான் அந்த அம்பாலை நாங்கள் மாற்றணும். இந்த அம்பாள் மாற்றினே நான் கொண்டு வந்து அம்பாள் இங்கே கோயிலில் இறக்கும் பொழுதே அது மேலே ஒரு சர்பம் நாங்கள் காலில் வந்து பார்த்தோம். அது மேலே ஒரு நல்ல பெரிய சர்பம் படுத்திருந்து நாங்கள் போன பிறகு எழுந்து போயிடுது. அதிலிருந்து அம்பாளுக்கு சர்பம் வரும். வெள்ளிக்கிழமை தோறும் வந்து இந்த சன்னதியை ஒரு சுற்றி சுற்றிட்டு தான் போகும். அது வெள்ளிக்கிழமை மட்டும் நாங்கள் பார்க்கலாம். அதனுடைய உத்தர பிரகாரம் தான் இப்போ நாங்கள் நாளைக்கு இங்கே ஒரு புத்து உருவாக்குறோம். அது அம்பாளினுடைய உத்தர பிரகாரம் நேற்று நாங்கள் மேல்மலையனூரில் போய் அதனுடைய மண் எடுத்துகிட்டு வந்து இங்கே உருவாக்கியிருக்கிறோம். இந்த நகரில் அம்பாள் வேண்டியவங்களுக்கு வேண்டியதை செய்து தருவாங்க. இந்த நகரில் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் சொன்ன பிறகு ஒரு 3 பேர் திருமணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. குழந்தை குட்டி எல்லாமே 12 வருஷமாக இருந்தாங்க. நாங்கள் இந்த அம்பாளை வந்து நீங்கள் வேண்டிங்கன்னு 48 நாள் அம்பாளுக்கு தீபம் வச்சு நீங்கள் வேண்டிங்கன்னாங்க. அதே மாதிரி வேண்டினாங்க. ஒருத்தருக்கு பெண் குழந்தை பிறந்தது, ஒருத்தருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அதே மாதிரி ஒருத்தர் வந்து வயிற்று வழியால் ரொம்ப துடித்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் வந்து திருஞான சம்பந்தனுடைய திருநீற்று பதிகத்தில் கயிறு போட்டு பார்த்தோம். அவங்களுக்கு கூற்றாயினவார் வந்தது. அதை படித்தாங்க அவங்க. 48 நாள் ஒரு மண்டலம் டெய்லி காலையில் குளிச்சுட்டு படிங்கன்னு சொன்னோம். படித்தாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு வயிற்று வழியே இல்லை. அந்த மாதிரி நாங்கள் இங்கே வரவங்களுக்கு எங்களால் முடிந்த உதவி இந்த அம்பாவை பிரதிஷ்டை பண்ணதுலேருந்து நாங்கள் எங்களால் முடிந்த நீங்கள் சுற்றி வாங்க, 48 நாள் இந்த விரதம் கொடுங்க, இல்லை இந்த தேவாரம் படிங்க, இந்த பகுதியில் படிங்க. நாங்களும் அப்பப்போ ஏதாவது எங்களால் முடிஞ்சது விநாயகர் அகவல் சஷ்டி கவசம் அந்த மாதிரி புக்குங்களை தருவோம். ஒரு இப்போ எதனால் பிரதோஷம் பொழுது இந்த வயிற்று வேலை நீங்கிறதுக்கு அந்த மாதிரி இதய நோய் நீங்கிறதுக்கெலாம் தேவாரங்கள் இருக்குது. எல்லா நோய்களுக்கும் தேவாரத்தில் பதிகங்கள் இருக்குது. நாங்கள் அதெல்லாம் வந்து எடுத்து பதிப்பிச்சு எல்லோருக்கும் தருவோம்.